Welcome to Shayona's cooking. நான் இன்றைக்கு உங்களுக்கு அவக்கோடா சம்பல் போட்டு காட்ட போகிறேன். அவக்கோடாயில் வந்து ஜூஸ் அடித்து குடிக்கலாம், குல்பி செய்யலாம், நிறைய விதமாக செய்யலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சம்பல் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ரெண்டு அவக்கோடா எடுத்து, நல்லா பழுத்த அவக்கோடா ரெண்டு அவக்கோடா எடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து கரைச்சி விற மாதிரி சிவியும் எடுத்துக்கொள்ளலாம், பழுக்க இல்லையண்டா. இது நல்லா பழுத்ததுன்றதால நான் சின்ன சின்னனாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். எப்படி சின்ன சின்னனாக கட் பண்ணி எடுக்கணும், இதில் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். பச்சை மிளகாய் வந்து உங்களோட உரப்புக்கேற்ற மாதிரி தான் போடணும். இதில் கருவேப்பமிலை எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். லெமன் எடுத்துருக்கிறேன், சின்ன பாதி லெமன் எடுத்துருக்கிறேன். இது வந்து எவ்வளோ விடணுமெண்ட கொஞ்சமாக விடணும், விடைக்குள்ளே காட்டுறேன். மற்றது வந்து உப்பு. இப்போ இந்த அவக்கோடா சம்பல் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி, அப்போ நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. என்னெண்டா இது வந்து பழுத்ததுன்றதால டப்பண்டு எல்லாம் சேர்ந்து உண்டாயிரும். இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுங்கோ. எடுத்து போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒனியன், இது வந்து சின்ன ஒனியன் இல்லையண்டா பம்பாய் ஒனியன் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுங்கோ. பச்சை மிளகாய் உங்களோட உரப்புக்கேற்ற மாதிரி போடுங்கோ. கருவேப்பமிலை எடுத்து வச்சிருக்கிற லெமனில் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு போடுறேன். புளி உப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு தூவ போகிறேன், 1/2 டீஸ்பூனுக்கும் குறை. ஏன்னாடா கொஞ்சமாக செய்கிறதால நீங்கள் பார்த்து உப்பை வந்து பார்த்து தரணும். இப்படி எடுத்து கையில் எடுத்து தூவுங்கோ. தூவிட்டு இதை எல்லா இடமும் பிறல்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் அவக்கோடாவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சின்னதுலேருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இதில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குன்னு சொல்லிவினாம். இது வந்து இப்படி செய்து ரைஸோட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈஸி தான், இந்த அவக்கோடாவை சின்ன சின்ன நான் கட் பண்ணி எடுத்துட்டா ஈஸி தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த அவக்கோடாக்கு நான் போட்ட உப்பு புளி எல்லாம் கணக்காக இருக்குது. நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு புளி அதுகள் போடுங்க, உரைப்பதுகள். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் விருப்பம் இல்லையன்னு சொன்னால் பிளாக் பேப்பர் வந்து இடித்து போட்டு அதுவும் கொஞ்சம் தூவி சாப்பிடலாம். விருப்பம் இல்லை பச்சை மிளகாய் விருப்பம் இல்லாதவே இந்த அவக்கோடா சம்பலை இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த டைமில் செய்து போட்டு, உடனே செய்து போட்டு சாப்பிட்டு பாருங்கோ. இப்படி நீங்களும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி.